ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்வி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்ட்டு. பாலிஜெல்ல நெயில் டாட்டிங் பென் வச்சு எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் நான் இந்த டிசைனை எப்படி பண்ணேங்கிறத. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி நம்மளோட நெயில்ஸை ஃபஸ்ட்டு மெனிக்யூர் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நெயில்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் பாலிஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆல்ரெடி நான் நெயில்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து டீஹைட்ரேட்டர் வந்து அப்ளை பண்ணும். ஸோ அதை வந்து எல்லா நெயில்ஸ்லையும் ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து ஒரு கோட் எல்லா நெயில்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் ஆல்ரெடி ப்ரீஃபாக வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணுறது தான். ஸோ பேஸ் கோட்டும் எல்லா நெயில்ஸ்லையும் அப்ளை பண்ணிவிட்டு எல்இடி லேம்பில் ஒரு 30 seconds க்யூர் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்ததுனால நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் வந்து வளராது, இல்லை ரொம்பவே வீக்காக இருக்கும், வளர்ந்தாலும் சீக்கிரம் உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டு. ஸோ நம்ம நிறைய டிசைன்ஸ் இதில் வந்து பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் நான் பாலிஜெல் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக ஏதாவது புதுசாக டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் பண்ணுவேன். அதனால தான் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெயில் டாட்டிங் பென் வச்சு என்ன மாதிரி டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்குங்கிறத யோசிச்சு ரெண்டு பாலிஜெல் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ரெட் டைமண்ட், அதுக்கப்புறம் பிங்க் கலர். ஸோ அது ரெண்டு வச்சு தான் இன்றைக்கி நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெட் டைமண்ட் வந்து நெயில் டிப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஸ்லிப் சொல்யூஷனில் ப்ரெஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிஜெல்லில் ஷேப் கொடுக்குறேன். எந்த லென்த்துக்கு எனக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் ப்ரெஷ்ஷை வச்சு ஷேப் கொடுத்துட்ருக்கேன் பாலிஜெல்லுக்கு. ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ஷேப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலிஜெல்லில் வந்து ரொம்பவே தின்னாக நம்ம அப்ளை பண்ணிடக்கூடாது, இல்லை ரொம்பவே திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த லென்த்து எந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் நெயில்ஸ் இருக்கணுமோ அந்த லென்த்து அந்த ஷேப்புக்கு நம்ம பாலிஜெல்லை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெயில் டிப்பில் நான் ஷேப் கொடுத்துட்டேன். அதை வந்து என்னோட தம் ஃபிங்கரில் கரெக்டாக க்யூட்டிக்கலில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணது பிறகு எல்இடி லேம்பில் 60 seconds க்யூர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் ஷேப் தான் கொடுக்குறேன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 60 seconds ஆயிடுச்சு. ஸோ மெதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஷேக் பண்ணி நெயில் டிப் எடுத்தது பிறகு என்னோடய தம் நெயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய மிடில் ஃபிங்கருக்கும் லிட்டில் ஃபிங்கருக்கும் டைமண்ட் ரெட் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி மிடில் ஃபிங்கர் லிட்டில் ஃபிங்கருக்கும் நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் பாலிஜெல்லில். அடுத்தது பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்புறம் ரிங் ஃபிங்கர். அதுக்கு வந்து நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா பிங்க் பாலிஜெல் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கும் பாலிஜெல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நெயில் டிப்பில் பார்த்தீங்கன்னா பிங்க் பாலிஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லிப் சொல்யூஷனில் ப்ரெஷ்ஷை டிப் பண்ணி அதுக்கும் இதே மாதிரி ஷேப் கொடுத்துட்டு ரெண்டு ஃபிங்கர்லேயுமே வந்து பிங்க் பாலிஜெல் அப்ளை பண்ணிடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் பாலிஜெல்லில் வந்து எல்லா நெயில்ஸ்லையும் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபைனல் லுக் எப்படி இருந்துக்குன்னா பயங்கர கிராண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு கிராண்டாக தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன யோசித்தேன்னா, ஸோ ரெண்டு ஃபிங்கர் மட்டும் நம்ம மைல்ட் கலர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பிங்க் கலர் சூஸ் பண்ணேன். ஸோ பிங்க் கலரை ரெண்டு ஃபிங்கர்லையும் அப்ளை பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ரிங் ஃபிங்கருக்கும் பிங்க் பாலிஜெல் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதில் வந்து நெயில் டிப்பை வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 5 nails ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர் வச்சு நார்மலாக நெயில் கட் பண்ணுற மாதிரி என்னோடய நெயில்ஸை கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்மோஸ்ட் நான் இன்றைக்கி நெயில் டிப்பில் பாலிஜெல் அப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ஷேப் கரெக்டான ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தேன். ஸோ லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கட் பண்ணது பிறகு ஃபைலர் வச்சு ஷேப் கொடுத்துக்கிறேன். நெயிலோட எட்ஜு அதுக்கப்புறம் க்யூட்டிக்கல்ஸ் பக்கத்தில் நம்ம நெயில் டிப்பில் வந்து பாலிஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணும்போது சில நேரம் எக்ஸ்ட்ரா பாலிஜெல் வந்து சைடில் வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபைலர் யூஸ் பண்ணுறேன். ஃபைனல் லுக் எப்போதுமே கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் ஃபைலர் வச்சு எந்த அளவுக்கு நம்ம கரெக்டான ஷேப் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயிலில் ஒரு 2-3 drops வரையும் ரெட் பாலிஷை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நெயில் டாட்டிங் பென் யூஸ் பண்ணி என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் ரிங் ஃபிங்கருக்கும் டாட்ஸ் வைக்கிறேன். சின்ன சின்னதாக ஒரு 2 rows வர மாதிரி டாட்ஸ் வைக்க போகிறேன். நெயில் டாட்டிங் பென்னோட டிப்பில் தான் நம்ம பாலிஷை வந்து ஜஸ்ட்டு ஒரு டச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்மளோட நெயில்ஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதே வந்து நான் ஃபாயிலில் எடுத்து வைக்காமல் டைரெக்டாக பாட்டிலில் டிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டான ஃபினிஷிங் வராது. ஸோ அதுக்கு தான் வந்து ஃபாயிலில் தனியாக பாலிஷ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்ன டிசைன் நினச்சிருந்தேனோ அதை ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்த ஃபைனல் டச் வந்து நம்ம டாப் கோட் அப்ளை பண்ணோம். ஸோ இன்றைக்கி நெயில் டாட்டிங் பென்னை வச்சு நம்ம டாட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆனது பிறகு ஒரு 2-3 coats வந்து டாப் கோட் அப்ளை பண்ணிக்கலாம்.
எல்லா நெயில்ஸ்லையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டாப் கோட் வந்து ரெண்டு கோட் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாத்துலேயும் கொடுத்தது பிறகு வந்து எல்இடி லேம்பில் 60 seconds க்யூர் பண்ணிட வேண்டியதான். எல்இடியில் க்யூர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நெயில்ஸை க்யூர் பண்ணால் ரொம்பவே நல்லது. அப்போ தான் நம்மளோட நெயில்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எல்இடியில் க்யூர் பண்ணியாச்சு, நம்மளோட நெயில்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் கரெக்டாக தான் வந்திருக்கு நான் நினச்ச மாதிரி. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் நெயில் டாட்டிங் பென் வச்சு நான் டிசைன் கொடுத்துருக்கேன். பாலிஜெல் அப்ளை பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன் எல்லா ஷேப்ஸ்லையும் வச்சு. அப்போ தான் வந்து என்னோடய டிசைனு அதுக்கப்புறம் என்னோடய நெயிலோட ஷேப் கரெக்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நைட் வியூலையும் இந்த நெயில்ஸ் எப்படி இருக்குங்கிறது எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டிசைனோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.